भगवान की जय। नामनेति अलगा आंडाल उड़या दाने आंडाल रंगमन्नार कोविल पातो गोदा रंगजी मंदिर अंगे गौड़ाळ्वार पातो पल इडंगल नम्ब पेरुसा गौड़ाळ्वार पाकवे इल्ले बृंदावनत्तुक्कुल्ल गरुडनुक्कु एंट्री इल्ले एन्ना वंदु ओरु ऋषियिनुडैय साभत्तिनाल अदनाल दान काळियन பிருந்தாவனத்தில் வந்து அழகாக அங்கே இருக்க ரமணக தீவை விட்டுட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணான்னா அங்கே வந்து கருடன் உள்ள நுழைய முடியாது, அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரிஷியோட சாபம் இருக்கிறதுனால கருடனுக்கு மனசில் ரொம்ப ஒரு ஆதங்கம் இருந்தான். பகவான் இவ்வளவு லீலை பண்ணுறான், என்னால் பார்த்து அனுபவிக்கவே முடியலையே அப்படின்னு. அதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறா. ஒன்று வந்து ராமாயண காலத்தில் ராமன் லக்ஷ்மணன்லாம் இந்த நாகபாசம் வந்து சுத்திக்கிறது, அப்புறமா கருடன் வந்தவுடனே அந்த நாகபாசம் எல்லாம் விலகி பகவான் திரும்பியும் சரியாயிடுறான். அப்போ கருடனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து கொடுத்தான், இவர் பகவான்றார், தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவர் எப்படி மற்றவாளை காப்பாற்ற முடியும், நான் வந்து இந்த பாம்பெல்லாம் விலகி நாகா அந்த பாசத்துலேருந்து விடுபட்டார், இது என்னமோ கொஞ்சம் எனக்கு சரியாக படலையேன்னு ஒரு அல்ப சந்தேகம் வந்து கொடுத்தான் பகவானுடைய அந்த பகவத்வத்தில். பகவான்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு இல்லையா, அந்த சந்தேகம் உள்ளே ஓடிண்டே இருந்து தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயமெல்லாம் நடந்து கொடுத்து. அதனால் கிருஷ்ண லீலாவை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே அவருக்கு கிடைக்கல. பகவான் வந்து டெய்லி மாடு மேய்ச்சினிங்கெல்லாம் மாடு மேய்க்கிற இடம் தான், இன்றைக்கி தான் ரோடு எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பகவான் மாடு மேய்க்கிற இடம். அதனால மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம்னு சொன்னேன், இது எங்கே போகிறதுனே தெரியாது, எந்த பக்கம் போகணும் இது போயிட்டே இருக்கும் மாடு மேய்க்க. அப்போ ஒரு நாள் பகவான் இந்த பக்கம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இப்படி வரானா பசங்க விளையாடுறது. அப்போ பகவானுடைய சகா ஸ்ரீதாமா இந்த ராதிகாவுடைய கசின், அவன் வந்து ஏ கிருஷ்ணா என்னம்மா இப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா கருட சேவைனா சொல்ல வரலாம் என் தோல் மேலே ஏறுடா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீதாமா அப்படி கையை வச்சுக்க பகவான் அவன் தோல் மேலே ஏறி அப்படி கருடன் மாதிரி கருடன் மேலே உட்காந்துக்க மாதிரி உட்காந்தானான். அதை பார்த்தோன்னா கருடன் ரொம்ப வருத்தமாக போயிடுதான், நான் இருக்கேனே சுவாமி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட உடனே பகவானுக்காக கருடனை பகவான் கீழே வரச, இதெல்லாம் பிருந்தாவனத்தோட அவுட்டர். அதில் இன்னொன்று சொல்லுவாள், இங்கேருந்து கருடன் எட்டி எட்டி பார்த்தாராம், அவருக்கு பிருந்தாவனத்துக்கு உள்ளே கூட பறக்கிறது ரைட்ஸ் கிடையாதான், ஸோ அதனால் அவருக்கு லாங் வியூவில் தெரியலையா. இங்கேருந்து ஒரு எட்டி எட்டி பார்த்தாராம், திடீர்னு பார்த்தா கருடன் இப்படி ஹைட்டில் போனாராம், இப்படி பார்த்தாராம், ஆஹா நன்னா தெரியறது அப்படின்னு பார்த்தா பகவான் கருடனை தூக்கி அப்படி பிருந்தாவனத்தை காட்டினான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வருஷம் நிறைய வருஷன் உண்டு. உடனே யார் தூக்குறான்னு பார்த்தா பகவான் தூக்கிட்டு வார், எப்பயும் பகவான் இவர் தூக்குவார், பகவான் அவர் தூக்கி காமிச்சார் அப்படின்னு ஒரு வருஷன் உண்டு. அப்போ உடனே கருடனுக்கு புரிஞ்சு கொடுத்தான், ஏன்னா கருடனுக்கு கேட்குறாரு எப்படின்னு. அப்போ காகபூஷண்டி சொல்கிறார், நீ போய் பாரு கிருஷ்ணவதாரம் போய் பாரு, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், நீ என்னமோ ஒரு நாகபாசத்துலேருந்து விடுவிச்சுட்டு நினச்சிட்டுருக்க, அவன் நூறு தலை பாம்பு மேலே டான்ஸ் ஆடுற பைய, நீ என்னமோ நினச்சிட்டுருக்க ஒரு விளையாட்டு, இதெல்லாம் ஒரு லீலை, மனுஷன்ற லீலை பண்ணிட்டுருக்கான், கிருஷ்ணன் பரிபூர்ண அவதாரன், அதனால் அவன் காளியன் மேலே நர்தனம் ஆடுறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நீ அடங்கிடுவேன்னு சொல்லி அனுப்பினாராம். அப்போ பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் கருடன் மேலே உக்காந்துண்டு இங்கே கருடனுக்கு அனுகிரகம் பண்ண இடம் கருட கோவிந்தன், இந்த இடத்துக்கு பேர் கருட் கோவிந்த் அப்படின்னு பேர். பகவான் 12 கைகளோடு இருப்பார் கருடன் மேல், நித்திய கருட சேவை பெருமாள். நம்ம எப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் அழகாக கருட சேவையில் இருக்கார் இல்லையா கஜேந்திர வரதன், அந்த மாதிரி நித்திய 365 நாளும் கருட சேவையில் சேவிக்கிறதுக்கான ஒரு இடம். வெடியர் காலம்பரம் வந்தோம்னா அந்த ஆர்த்தி அபிஷேகத்தின் போது சுவாமியை ஃபுல்லாக பார்க்கலாம், இப்போ எல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பா, சுவாமி மூஞ்சி கருடன் மூஞ்சி இவ்வளோதான் தெரியும், கருடன் மேலே இருப்பார். அதுக்கு தான் இன்றைக்கி காத்தால் ஒரு ஃபோட்டோ அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில், அந்த சுவாமி தான் இவர், அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன். 12 கைகளோட சுவாமி காட்சி இந்த இடத்துல, அது 12 கைகள் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ 12 கைகள் அந்த மூர்த்தியோட கீழே பார்த்துக்கலாம், சத்யபாமா ருக்மிணி இருப்பா, மகாலட்சுமி தாயார் தனியாக இருப்பா, இப்படி 12 கைகளோட பகவான் கருடாருடனாக
காட்சி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த இடம், கருட கோவிந்த் அப்படின்னு பேர். அதனால் இங்கே வந்து இந்த நாகசர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், பித்ருதோஷம் இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு விசேஷமான ஸ்தலம் இது. நாளைக்கு ஆடி சுவாதி, இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம் பகவானுடைய கிருபை. அதனால் நன்னா அப்புறம் அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நாம் அழகாக காளியினதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த கருட கோவிந்தா. லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது குளிரில் வந்தோம், நடுங்கிடுது, வெள வெள்ளத்ததாக வண்டியில் இறங்கி அங்கே போகிறதுக்குள்ள எல்லோரும் சாமியெல்லாம் பாது கும்பிடு குருசாமின்னு ஓடி வந்து வண்டியில் உட்காந்துட்டோம். அப்படி ஒரு குளிர், அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது பக்தனுக்காக பகவான் என்னெல்லாம் லீலை பண்ணுறான் பாருங்க. பகவான் தண்டிக்கலை, ஆனால் கருடனுக்கு தன்னுடைய பரத்துவத்தை புரிய வைக்கிறான். கருடாழ்வார் தான் பெரியாழ்வாராக அவதாரம் பண்ணார். அதனால தான் ஆண்டாள் வந்து விட்டு சித்தனை பற்றி அவ்வளோ சொல்கிறா அப்படின்னா, கருடனுடைய அம்சம்தான் நம்முடைய பெரியாழ்வார். ஜெய் போலோ ராதிகாராணிக்கு ஜெய், ஜெய் போலோ கோவிந்த பகவானுக்கு ஜெய், ஜெய் போலோ கருடாழ்வாருக்கு. கொண்டு திரிந்தேனோ பெரிய திருவடியை போலே, ரைட்டா? ராதே கிருஷ்ணா. எல்லாம் பெண்பிள் ரகசியம் தான், திரும்ப திரும்ப ராதே கிருஷ்ணா.